வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எப்போ போல் 5 க்வெஸ்சன் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் அப்படியே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும் போட போகிற வீடியோக்கள் எல்லாமே. ஸோ போட போகிற வீடியோக்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ போட்டிருக்கிற எல்லா வீடியோக்களும் சிலபஸ் ஓரியன்டாக தான் எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் கவர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 80% சிலபஸ் கவர் ஆன மாதிரி தான். எக்ஸப்ட் மேக்ஸு சயின்ஸு தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருப்போம். ஒரு சில வீடியோக்கள் தான் பண்ணியிருப்போம். மற்ற எல்லா டாப்பிக்லேயும் பார்த்திங்கன்னா யூனிட் 8, 9 எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. மற்றதும் ஒரு சில டாபிக் தான் கவர் ஆகாமல் இருக்கும், மோஸ்ட்லி கவர் தான். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற டாபிக் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் ஆன மாதிரி தான், ஓகேங்களா? அதுலேயும் நம்ம இன்னும் எலாபரேட்டாக தான் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து இன்னும் எந்தெந்த புக்கில் எவ்வளோ இருக்குது, ஒரு புக்கு இப்போ வந்து சப்போஸ் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு புக்கில் இருக்கிற டாபிக் மட்டுமே நம்ம பார்க்குறது இல்லை, அது ஓரியன்டாக என்னென்ன புக்கில் இருக்குது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 5 க்வெஸ்சன் பார்த்துருவோம். தேசிய கொடியை வடிவமைத்தவர், நமது நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா மற்றும் மேடம் காமா, ஓகேங்களா? ஃபஸ்ட் பிங்காளி வெங்கையாவை தான் முதன்மைப்படுத்தி சொல்லப்படுவாங்க. அவங்க ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர், ஓகேங்களா? ஸோ தேசிய ஒருமைப்பாடு என்ற கருத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தலால் போஸ். தேசிய ஒருமைப்பாடு என்ற கருத்தை கொண்டு வந்தவர் நந்தலால் போஸ். ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளாக தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நேரு தலைமையில் ஒரு மாநாடு நடைபெற்றுச்சு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு நேரு தலைமையில் 1929 நடந்துச்சு. இந்த மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. இது வந்து எப்போ இது பண்ணுச்சுன்னா ஜனவரி 26 1930 ராவி நதிக்கரையில் நேரு இந்திய தேசிய கொடியை முதன் முதலில் ஏற்றினார். எப்போ? ஜனவரி 26 1930 இந்திய தேசிய கொடியை முதன் முதலில் ஏற்றிய இடம் ராவி நதிக்கரை. அதுதான் மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் இதுதான், ஓகேங்களா? ஜனவரி 26 1957 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான தனி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்ட நாள், ஓகே? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்ட நாள் ஜனவரி 26 1957. ஜூலை 22 1947 இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இப்போ இருக்கிற நம்மளுடைய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை 22 1947. இந்திய அரசியலமைப்பை அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26 1949. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 26 1950 தான் நடைமுறைக்கு வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இது எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி அரசியலமைப்பு கூட்டத்தின் அரசியலமைப்பு குழுவின் கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள் ஜனவரி 24 1950. இதில் தான் ஜனாதிபதியாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்ட நாள் இதுதான், ஓகேங்களா? ஜனவரி 24 1950 அரசியலமைப்பு குழுவின் கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள். அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் வந்து ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட நாளும் இந்த நாள் தான், ஓகே? முதன் முதல்ல மூவர்ண தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காந்திஜி. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மிக முக்கியமான டாபிக் தான். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். ஸோ இந்தியா ஒரு மதச்சார்பற்ற பெற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் இது தெளிவாகவே பார்த்தாச்சு. இது நம்ம வீடியோவில் போட்டிருக்கிற அந்த கண்டென்ட்டே உங்களுக்கு போதும். ஸோ இது வந்து ஒரு 5 பார்ட்டாக போட்டிருப்போம். 5 பார்ட்டுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அது மட்டுமே போதும் உங்களுக்கு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற பெற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது இது எல்லாமே உள்ளடக்கமாக இருக்குது.
இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்திய பண்பாட்டின் இயல்புகள் போட்டோம், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு இது போட்டாச்சு. இன்னும் வேற்றுமையில் ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னொரு புக்கில் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. இதுவும் வந்து தமிழ்நாடு ஓரியன்டாக என்னென்ன இருக்குது நம்மளுக்கு, தென்னிந்திய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குது அது நம்ம அது பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம், ஓகேங்களா. இவங்க தென்னிந்தியாவில் எந்தெந்த தென்னிந்தியாவில் இவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகே. சரி ஓகே, இன்றைக்கி டாபிக் ஹிந்தி சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இந்திய பண்பாட்டு இதில் எப்படி நம்ம இந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, என்ன டாபிக், இந்திய பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். அப்போ பண்பாடு எப்படி காலங்காலமாக வளர்ந்து வந்துச்சு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள் பார்த்தோம். இயல்புகள் அப்படின்னா பண்பாடு எப்படி இருக்குது, அப்படி ஒரு நாட்டினுடைய நம்மளுடைய பண்பாடு எப்படி இருக்குது, அதனுடைய இயல்புகள் அந்த இதெல்லாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறோம், ஒரு அரசியலமைப்பில் எப்படி மாற்றம் வளர்ச்சி அப்படி வந்துச்சோ, அதே மாதிரி நம்மளுடைய சமூக பண்பாட்டில் எப்படி எப்படி தமிழ் சமுதாயம் எப்படி தொன்று தொட்டு காலங்காலமாக வளர்ச்சி அடைந்து வந்துச்சோ, அது மாதிரி இந்திய லெவலில் நம்ம நாட்டில் எப்படி வந்து பண்பாடு வளர்ச்சி அடைந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வேதகாலம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பின்வேதகாலம் வந்துச்சு, இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதுதான் கரெக்டாக இந்த டாபிக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். முன்வேத காலம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா, சமயம் இந்த இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பின்வேத கால பண்பாடு இதுலேயும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம டாபிக் எடுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. பின்வேத கால பொருளாதார நிலை அதுதான், சமூகம் அப்படின்னு சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. வேதம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வேத காலத்தில் போய் நம்ம ஏன் வேதம் படிக்கிறோம், வேத காலத்தை படிக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இதில் எல்லாமே உள்ளடக்கமாக இருக்குது, ஓகேங்களா. நவீன காலம் வரைக்குமே, நவீன காலம் அதாவது இப்போ இருக்கிற கால தொடர்ச்சி, நவீன காலத்தின் தொடர்ச்சி முதல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு டாபிக் வந்து கரெக்டாக உங்களுக்கு சிலபஸ்க்கு கரெக்டாக பொருந்தக்கூடிய டாபிக் தான். இதை தான் எடுத்து படித்தாகணும், இந்த டாப்பிக்கு இது தான் நீங்கள் படித்தாகணும், இது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர்த்துக்கு எந்த டாபிக் எங்கேருந்து எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா நேரடி வார்த்தைகள் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேரடியாக நம்மளுக்கு சொல்கிற நம்ம வந்து சின்ன அதாவது லோ ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இருக்கும்போது நம்ம தான் தேடி அதுக்கு ரிலேட்டடாக எந்த டாபிக் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இது தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் பாருங்கள், இது என்ன புக் அப்படின்னா எத்திக்ஸுங்க, டுவெல்த் எத்திக்ஸ், ஓகே. டுவெல்த் எத்திக்ஸ் புக்கில் தான் இது இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி போன வீடியோலேயும் சொல்லியிருந்திருப்பேன், எண்டில் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. கண்டிப்பாக இப்போ போடுற வீடியோக்கள் எல்லாத்தையுமே புக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த புக்குன்னு தெரியும், ஓகே. இந்தியாவில் சிந்துவெளி பண்பாட்டிற்கு சிந்துவெளி ஃபஸ்ட்டு சிந்துவெளி பண்பாடு தான் இருந்துச்சு. ஸோ சிந்துவெளி பண்பாட்டுக்கு பின்னாடி செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது வேதகால பண்பாடு தான், ஓகே. சிந்துவெளி நாகரிகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் செல்வாக்காக இருந்தது வேதகாலங்கள் தான், வேதகால பண்பாடு தான். இது நம்மளுக்கு க்வெஸ்சனாக வரலாம், அதுக்கப்புறம் செல்வாக்கில் இருந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு. வேதங்களின் அடிப்படையில் சுமார் கிமு 1500 ஆண்டு காலகட்டத்தில் ஆரியர்களால் இப்பண்பாடு பரவியது. இது வந்து இந்த வேதகால பண்பாடு யார் மூலமாக பரவுச்சு, ஆரியர்கள் மூலமாக பரவுச்சு. வேதங்கள் அவற்றின் ஒப்பற்ற நெறிகள் தத்துவங்கள் போன்றவற்றை இந்திய பண்பாட்டின் தொடக்க கால அடையாளமாக இருந்ததுடன் நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டன. இது வந்து இந்திய பண்பாட்டிற்கு வந்து ஒரு தொடக்க கால அடையாளமாக இருந்ததோட நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இது அடித்தளமாக இருந்தது எதுன்னு பார்த்தோம்னா வேதங்கள் தான். கூட்டு குடும்ப முறை, கிராம வாழ்க்கை முறை, இயற்கை வழிபடுதல் ஆகியவை ஆரியர்கள் அறிமுகப்படுத்திய சிறப்பு பண்பாட்டு கூறுகளாகும். ஸோ ஆரியர்கள் அறிமுகப்படுத்தியது தான் இன்றைக்கி நம்ம இந்திய அளவில் நம்மளோட பாரம்பரியமாக தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கிறது என்னதுங்க, கூட்டு குடும்ப முறை, கிராம வாழ்க்கை முறை, இயற்கை வழிபடுதல் இதெல்லாமே ஆரியர்கள் அறிமுகப்படுத்தி தான். பிற்கால ஆன்மீக வளர்ச்சியில் வேதகால பண்பாடு முக்கிய பங்காற்றியது. பிற்கால ஆன்மீக வளர்ச்சியில் சப்த சிந்துவும் ஆரிய வர்த்தமும், இந்த லெசன் வந்து ரொம்ப பெரிய லெசன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக படித்தே ஆகணும். இதில் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, 4 வேதங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உபநிடதங்கள் இந்த இதெல்லாம். ஸோ நம்மளுக்கு என் டாபிக் ரிலேட்டடாக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். ஆரியர்களின் பூர்வீகம் எது என்பது பற்றி வரலாற்று ஆசிரியர்களால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. ஆனால் பாரசீகத்தின் வழிபாட்டு கூறுகளும் ரிக்வேதத்தில் கூறப்பட்ட வழிபாட்டு கூறுகளும் பொருந்தியுள்ளன. ஸோ எந்த இதிலேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல, யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியல. ஆனால் பாரசீகத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு கூறுகளும் ரிக்வேதத்தில் சொல்லப்படுற வழிபாட்டு கூறுகளும் ஒன்றாகவே பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஹைபர் போலன் கணவாய்கள் வழியாக ஆரியர்கள் முதன் முதலில் குடியேறிய பகுதி சப்த சிந்து ஆகும். ஆரியர்கள் ஃபஸ்ட்டு குடியேறிய பகுதி எதுங்க? சப்த சிந்து. ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே பழைய கொஷின் கேட்ட கொஷின் தான். சப்த சிந்து என்ற சொல்லிற்கு ஏழு நதிகள் பாயும் பகுதி என்று பொருள். என்ன மீனிங்க? ஏழு நதிகள் பாயும் பகுதி. அது என்னென்ன நதிகள்னு பாருங்கள். சிந்து, ஜீலம், சீனா, ராவி, பியாஸ், சட்லஜ், சரஸ்வதி. இந்த ஏழு நதிகள் பாயக்கூடிய பகுதிக்கு தான் சப்த சிந்து. அது என்னென்ன நதிகள்னு பார்த்துக்கோங்க. டஃப் அப்படிங்கும்போது கேட்கலாம், ஆனால் ஈஸியாக போடக்கூடிய கொஷின் தான். இதெல்லாமே பழைய கொஷின் தான். ஆரியர்கள் இந்தியாவின் கங்கை சமவெளியில் குடியேறியர்கள். ஆரிய அப்பகுதி தான் ஆரிய வர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஆரியர்கள் குடியேறிய கங்கை சமவெளி பகுதிக்கு தான் ஆரிய வர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அண்மையில் கிடைத்த தொல்பொருள் ஆராய்ச்சிகளின் மூலம் ஆரியர்கள் ஹைபர் போலன் கணவாய்கள் வழியாக குடியேறியவர்கள் என்ற கோட்பாட்டை மறுத்து பல அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக, அதாவது இவங்க வந்து கங்கை சமவெளியில் தான் குடியேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இது ஆரியவர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஆரியர்கள் வந்து ஹைபர் போலன் கணவாய்கள் வழியாக தான் குடியேறியவர்கள் என்று இந்த ஹைபர் போலன் கணவாய்கள் மூலமாக தான் குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். இங்கே அது வந்து அந்த கோட்பாட்டை வந்து இங்கே பல அறிஞர்கள் மறுப்பு சொல்லியிருக்காங்க. சப்த சிந்து பகுதியில் பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்திருந்த ஆரியர்கள் கால்நடை மேய்ப்பதை தொழிலாக கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்தியாவின் கிழக்கு வடகிழக்கு பகுதி நோக்கி படிப்படியாக இடம்பெயரத் தொடங்கினர். அதன்பின் கங்கை சமவெளி பகுதியில் நிலையானதொரு வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். கங்கை சமவெளி பகுதிகள் என வளமிக்க பகுதிகளில் தான் மக்கள் அதிகமாக வசிக்க, அதாவது ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை நாகரிகம் அப்படின்னு முதன் முதல்ல எங்கே தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கடற்கரை ஓரங்களில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வளங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவங்க நிலையானதொரு வாழ்க்கையை எங்கே வாழத் தொடங்கியிருக்காங்க? கங்கை சமவெளி பகுதிகளில் தான் வாழத் தொடங்கியிருக்காங்க. வேத காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள்லாம் என்ன அப்படின்னு பாருங்கள். வேதகாலம், வேதம் அப்படின்னா வித்து என்ற சொல்லிலிருந்து வேதம் அப்படின்ற சொல் தோன்றியிருக்கு. அறிவு களஞ்சியம் அப்படிங்கிற பொருள், வேதம் அப்படிங்கிறதுக்கு அறிவு களஞ்சியம் அப்படிங்கிறத மீனிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் மொத்தம் நான்கு வகைப்படும். அது ரிக்யஜுர், சாமம், அதர்வணம், அது தெரியும் நம்மளுக்கு. முற்கால வேதம், பிற்கால வேதங்கள், சாமம். முற்கால வேதம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேதத்தை தான் முற்கால வேதம், பழமையான வேதம் அப்படின்லாம் சொல்லப்படும் இல்லைங்களா, பழமையான வேதங்கள் அப்படின்னு பார்த்தா ரிக்வேதம். பிற்கால வேதங்கள் பார்த்தோம்னா யஜூர், சாமம், அதர்வணம், இதெல்லாம் பிற்கால வேதங்கள். இதன் அடிப்படையில் வேதகாலம், முன்வேதகாலம், பின்வேதகாலம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. வேதகாலம் வேதகால இலக்கியங்கள் பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் ஆகியவற்றை கொண்டதாகும். வேதகால இலக்கியங்கள் எதை சொல்லப்பட்டிருக்கு? பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள், இதுதான் வேதகால இலக்கியங்களாக சொல்லப்படுது. இதிகாசங்கள், புராணங்கள் முதலியன வேதகாலத்தை பற்றி அறியதும் சான்றுகள். ஸோ வேதகால இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். வேதகாலத்தை அறிய உதவும் சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதிகாசங்களும் புராணங்களும். ரிக்வேதம், ரிக்வேதம் என்ன சொல்லுது? இந்தியாவின் பண்டைய கால வரலாற்றை அறிய உதவும் முதன்மையான சான்று ரிக்வேதம். இவ்வேதம் வந்து இந்த ரிக்வேதம் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது, கொஷின் வரக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதர்வண வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரிக்வேதத்தை சாமம் இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு மெயினாக தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கேட்குறாங்க கொஷின்ஸ் இதிலேருந்து. ஸோ ரிக்வேதம் பாருங்கள், முதன்மையான அதாவது பண்டைய கால வரலாற்றை அறியதும் முதன்மையான சான்று ரிக்வேதம் தான். இவ்வேதம் 10 மண்டலங்களையும் 1028 பாடல்களையும் கொண்டது. ஏற்கனவே நான் உங்களுக்கு பல தடவை இதை சொல்லியிருப்பேன். இது வந்து 10 மண்டலங்கள், ரிக்வேதத்தில் 10 மண்டலங்கள், 1028 பாடல்கள் உடையது. ரிக் என்ற சொல்லிற்கு துதித்தல் அல்லது வழிபடல் என்று பொருள். ரிக் அப்படின்னா என்னதுங்க? வழிபடல், இது துதித்தல் அப்படின்னா இதுக்கு மீனிங். இறைவனை துதி பாடல்களால் பாடி வணங்குவதற்குரிய வழிகளை இது சொல்லுது. அக்னி, பிரஜாபதி, ருத்ரன், வருணன், மித்ரன், இந்திரன் போன்ற தெய்வங்களை வேதகால மக்கள் வழிபட்டதாக ரிக்வேதம் கூறுகிறது. வேதகால மக்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டாங்க?
அக்னி, பிரஜாபதி, ருத்ரன், வருணன், மித்ரன், இந்திரன் போன்ற தெய்வங்களை வழிபட்டதாக சொல்லப்படுது. இவ்வேத காலத்தில் தான் காயத்ரி மந்திரம் இடப்பட்டுள்ளது. இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த காயத்ரி மந்திரம் எந்த வேதத்தில் இருக்குது? ரிக்வேத காலத்தில் தான் இருக்குது. பண்டைய இந்தியாவில் அரசியல், சமூக, பொருளாதார சமய நிலைகளை ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. ரிக்வேதத்தில் வந்து சுமார் 1200 ஆண்டில் ரிக்வேதம் வந்து எப்போ தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1200 ஆண்டில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் புல்லர் மற்றும் ஐரோப்பிய அறிஞர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, 1200 ஆண்டில் ரிக்வேதம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் முல்லரும் ஐரோப்பிய அறிஞர்களும் சொல்கிறாங்க. யஜூர் வேதம், யஜ் என்ற சொல், யாஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து யஜூர் என்ற சொல் தோன்றியது இது. ஓகே, இதற்கு யஜூர் அப்படின்னா யாகம் அப்படின்னு மீனிங். யஜூர்னா யாகம், வேதம் அப்படின்னா அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லி பொருள். இந்த யஜூர் வேதத்தில் பார்த்தோம்னா பாதிக்கு மேற்பட்ட பகுதிகள்லாம் உரைநடையில் தான் இருக்குது, உரைநடை வழி வகையில் அமைஞ்சிருக்கு. இவ் அடிப்படையில் சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று இவ்வேதம் அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருதத்திலேயே முதல் உரைநடை அப்படின்னு சொல்லி இந்த யஜூர் வேதம் அழைக்கப்படுகிறது. ஓகே, சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை அப்படின்னா யஜூர் வேதம். மிகச்சிறப்பு வாய்ந்த ருத்ரம் இதில் இடம்பெற்றுள்ளது. ருத்ரம்னா செய்யுள், வேள்வி செய்யும். இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். யஜூர் வேதத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேள்வி செய்யும் முறை, அஸ்வமேத யாகம், ராஜசுய யாகம், சமய சடங்குகள் ஆகியவை பற்றி இவ்வேதம் சொல்லுது. என்னதுங்க வேள்வி செய்யும் முறை? வேள்விகள்னால் என்னதுங்க? அந்த இது ஓமெல்லாம் வளர்த்துறாங்களோ அந்த வேள்விகள், அது அஸ்வமேத யாகம், ராஜசுயம், சமய சடங்கு, இதெல்லாம் சொல்லுது யஜூர் வேதம். இவ்வேதம் நடைமுறை சடங்குகள் மற்றும் வேள்விக்கான பாடல்களை கொண்டுள்ளது. இது சுக்ல யஜூர் வேதம், கிருஷ்ண யஜூர் வேதம் என்ற இரு பிரிவுகளை உடையது. யஜூர் வேதம் இரண்டு பிரிவுகள், என்னென்ன? சுக்ல யஜூர் வேதம், கிருஷ்ண யஜூர் வேதம் அப்படின்னு சொல்லி 40 அத்தியாயங்கள் வச்சுருக்கு. இது 40 அத்தியாயங்களை உள்ளடக்கியது யஜூர் வேதம். சாமம் என்ற இன்னிசை அடிப்படையில் பாடப்பெற்றதால் இவ்வேதம் சாம வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இசை, தெய்வம், சோமயாகம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. இந்த சாம வேதம் எதை பற்றி பேசுது? இசை, தெய்வம், சோமயாகம், இதை பற்றி பேசுறது சாம வேதம். இசை வடிவிலான வேத மந்திரங்களை இது சொல்லுது. இசை வடிவிலான வேத மந்திரங்களை சொல்கிறது தான் சாம வேதம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு முக்கியமாக சொல்லப்படுது. இங்கே என்ன இது வந்து என்ன பண்ணுது? யஜூர் வேதத்தில் முக்கியமாக என்ன சொல்லப்படுது? இது தான் அஸ்வமேதையாகும், ராஜசுயம், சமய சடங்கள், இதை பற்றி பேசுது இது யஜூர் வேதம். சாம வேதம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இசை, தெய்வம், சோமயாகம் ஆகியவற்றை பற்றி சொல்லப்படுறது தான் சாம வேதம். இசை வடிவிலான வேத மந்திரங்களை இது சொல்லுது. ஓகே, ஆரியர்களின் இசையார்வத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இவ்வேதம் திகழ்கிறது. இதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது? சாம வேதத்தில் 1549 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு சாம வேதத்தில். ஸோ முக்கியமாக நம்ம ரிக்வேதத்தில் தான் நிறைய நம்மளுக்கு முன்னாடி கேட்டது. ரிக்வேதத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1028 பாடல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சாம வேதத்தில் இதுவரைக்கும் கேட்கப்படல எவ்வளோ பாடல்கள் இருக்குதுன்னு. புக்கில் வேறு கொடுத்துட்டாங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சாம வேதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் 1549 பாடல்கள். ஓகே, அதர்வேன வேதம், இவ்வேதத்தில் உச்சாடனம், மாந்திரீகம் போன்றவற்றால் தீய சக்திகளை வெல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. வேதகால மருத்துவ முறைகள் பற்றிய கருத்துக்களும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதர்வேன வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சாடனம், மந்திர உச்சாடனம்னு சொல்லுவோங்களே, மாந்திரீகம், இதை போன்றவற்றால் தீய சக்திகளை வெல்லலாம். அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுறது மூலமாகவும் மாந்திரீகம் மூலமாகவும் தீய சக்திகளை வெல்லலாம் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முறைகள் பற்றியும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகள் பற்றிய பாடல்களும் இந்த வேதத்தில் இருக்குது. இவ்வேதத்தில் வந்து 20 பகுதிகளும் 731 பாடல்களும் இருக்குது. இது பிரம்ம வேதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பிரம்ம வேதம் என்று அழைக்கப்படும் வேதம் எது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. பிரம்ம வேதம் என்று அழைக்கப்படும் வேதம் எதுங்க? அதர்வண வேதம். ஓகே, ஸோ அது ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான். உபவேதங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். உபவேதங்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும் உபவேதங்கள். அது என்னென்ன? ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வேதம், சில்ப வேதம். ஸோ இது பொருத்துக்களை கேட்பாங்க. ஆயுர்வேதம் மூலிகைகள் பற்றி சொல்லுது. ஓகே, மருந்து மூலிகைகள். தனுர்வேதம் போர்க்கலை, காந்தர்வேதம் இசை, நடனம் ஆகிய நுண்கலைகள், சில்ப வேதம் கட்டடக்கலை. நம்மளுக்கு தனுர் வேதம் தெரியும், போர், அது தனுர் அப்படின்னு நம்ம நிறைய இதில் எல்லாம் படித்து பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆயுர்வேதம், இது காந்தர்வேதம் தான் இசை, நடனம், சில்ப வேதம் கட்டிடக்கலை. ஓகே,
இதில் வந்து பிராமணங்கள், ஆரண்யங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்வேத கால அரசமைப்பு இது வந்து பார்த்துருவோம். ஓகே, இது வந்து ஒரு வேகமாக ஒரு கோத்ரூ பண்ணிடுவோம். பிராமணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்களுக்கான விளக்க உரைகளை பிராமணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விளக்க உரைகள், வேதங்களுக்கான விளக்க உரைகள். ஆரியர்கள் வேள்வி சடங்குகள் செய்யும் முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் பிராமணங்கள் சொல்லுது. வேதங்கள் ஓதுபவர்களின் கடமைகளையும் பிராமணங்கள் குறிப்பிடுகிறது. அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லியும் பிராமணங்கள் சொல்லுது. இவ்வேதங்களில் உள்ள துதிப்பாடல்களுக்குரிய உரைநடை நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேதங்களில் உள்ள துதிப்பாடல்களுக்குரிய உரைநடை நூல்கள் தான் பிராமணங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஆரண்யம் அப்படின்னா என்னன்னு பாருங்க, காடு அப்படின்னு பொருள். காடுகளில் இறையருள் தேடி தவம் செய்த முனிவர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் ஆரண்யங்கள். ஓகே, வேள்வியை செய்ய இயலாத முதியோர்கள், புதர்விகள் ஆகியோரின் போதனைகள் இதில் முக்கியம் தோன்றுகின்றன. வேள்வியெல்லாம் செய்ய முடியாமல் முதியோர்கள் இருப்பாங்க, துறவிகள் இருப்பாங்க, இவங்களுடைய போதனைகள் தான் இங்கே முக்கியத்துவம் பெறுது ஆரண்யங்களில். வேள்வியை விட அமைதியானது தியானம் தான் அப்படின்னு சொல்லி இது வலியுறுத்துது. அனுபூதி நெறிகள் மற்றும் தத்துவ கருத்துக்கள் அடங்கிய கருத்து பெட்டகம் என்று ஆரண்யங்கள் அழைக்கப்படுகிறது. அனுபூதி நெறிகள், ஓகே, தத்துவ கருத்துக்கள் அடங்கிய கருத்து பெட்டகம் தான் ஆரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வேதகால பண்பாட்டின் உன்னத நிலையை இது எடுத்துக்காட்டுது. உபநிடதம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், உபதேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. உபதேசம் செய்கிறதுனாவே பக்கத்தில் உட்காந்து நம்மளுக்கு ஒருத்தர் உபதேசம் செய்கிறாங்க அப்படின்னா என்னதுங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ உபதேசம் அப்படின்னாவே அருகில் அமர்ந்து தான் சொல்லப்படும், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. வேதங்களில் சாரமே உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உபநிடதம் அப்படின்னா உபநிஷத் என்ற சொல்லிலிருந்து சொல்லியிருக்கு, அருகில் அமர்தல் என்று பொருள். உபநிஷத் அப்படின்ற சொல்லிருந்து இது தோன்றியிருக்கு. பிரம்மச்சாரியான மாணவன் தன் குருவின் அருகில் பயபக்தியுடன் அமர்ந்து அறிவை பெற வேண்டுவதை வலியுறுத்துகிற உபநிடதங்கள் கடவுள், ஆன்மா, உலகம், கர்ம வினை, வீடு பேறு போன்ற கருத்துக்களை ஆராய்ந்து தெளிவான விளக்கங்களை உலகுக்கு அளிக்கிறது. உபநிடதம் என்னென்ன சொல்லுதுங்க, உபநிடதங்கள் வந்து கடவுள், ஆன்மா, உலகம், கர்ம வினை, வீடு பேறு இதெல்லாம் எப்படி அடையலாம் அப்படிங்கிறதா உபநிடதம் இங்கே விளக்கமாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த ரிஷிகளால் தொகுக்கப்பட்டவை தான் இந்த உபநிடதங்கள். இது வந்து மொத்தம் 108 உபநிடதங்கள் இருக்குது மொத்தமாக. 10 உபநிடதங்கள் தான் இதில் முக்கியமாக கருதப்படுது. என்னென்ன உபநிடதங்கள்லாம் இதெல்லாம் அவ்வளோவா நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. உபநிடதங்கள் முக்கியமாக கருதப்படுறது 10 உபநிடதங்கள். இந்த 10 உபநிடதங்களும் ஸோ பார்த்துக்கோங்க, ஈசோ நிபடதம், கீன உபநிடதம், முண்டக உபநிடதம், மாண்டுக்கிய உபநிடதம், ஐத்ரேய, தைத்ரிய, கதோ உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம், பிரகத்ரண்யக உபநிடதம். ஓகே, இது எல்லாமே இந்த 10 உபநிடதங்களுக்கு ஆதிசங்கர, ராமானுஜர், வித்யாரண்யர், ஆனந்த தீர்த்தர ஆகியோர் உரை எழுதியிருக்காங்க இந்த 10 உபநிடதங்களுக்கு மட்டும். ஓகே, இதில் முக்கியமாக ஒரே ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்கலாம்னு பாருங்கள். முகலாய இளவரசர் தாராஷுகோ உபநிடதங்களில் சிலவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அப்போ என்ன கொஸ்டின் எப்படி கேட்கலாம், பாரசீக மொழியில் உபநிடதங்கள் சிலவற்றை மொழிபெயர்த்த முகலாய இளவரசர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாருங்க, தாராஷுகோ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்வேத கால அரசியலமைப்பு மற்றும் ஆட்சி முறை இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.